வெல்கம் பேக் டு மை சேனல் சிம்பிளி பேக் அண்ட் குக். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா ஒயிட் சாஸ் பாஸ்தா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் வந்து இன்றைக்கி ஃபுட் கிராஃப்ட் இந்த பிராண்டோட ஒரு பேக்கெட் ஃபுல்லாக நான் இன்றைக்கி யூஸ் பண்ண போகிறேன் பாஸ்தா. இதை ஃபர்ஸ்ட் நம்ம பாயில் பண்ணிடலாம். இப்போ நான் வந்து இதில் தண்ணி ஊற்றுறேன். நான் வந்து ஒரு பாத்திரத்தில் வந்து தண்ணி ஊற்றிட்டேன். இதில் நம்மளுக்கு தேவையான அளவுக்கு நம்ம சால்ட் போட்டுக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ சால்ட் போட்டுக்கோங்க. ஓகே, போட்டுட்டு இந்த எண்ணெய் இதிலே வந்து நம்ம கொஞ்சம் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் ஆஃப் ஆயில் சேர்த்துட்டு நம்மளோட பாஸ்தாவே இதில் ஆட் பண்ணிடலாம். நான் வந்து எல்லாத்தையும் இப்போ இதில் போட்டுட்டேன். என்னோடது வந்து 500 கிராம்ஸ் இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி தண்ணியும் சால்ட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து நீங்கள் எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இது பாயில் ஆகட்டும், அப்புறம் பார்க்கலாம். இப்போ பாருங்கள், வெந்துருச்சு. எனக்கு வந்து எக்ஸாக்டாக 8 மினிட்ஸ் ஆச்சு. ரொம்ப கொலையை விட்டுறாமல் பார்த்துக்கோங்க. இதை இப்போ நம்ம எடுத்து தண்ணியெல்லாம் வடிச்சிடலாம். இப்போ இதை வந்து நம்ம தண்ணி வந்து வடிகட்ட வச்சுருக்கோம். இது அப்படியே வடி அது வந்து தண்ணி ஸ்ட்ரெயின் ஆகட்டும். அதுக்குள்ளே நம்ம இதே பாத்திரத்தில் இங்கே நம்ம எடுத்துருந்தோம் பாயில் பண்ணியிருந்தோம்ல, இதே பேன்லேயே இப்போ நான் வந்து நம்ம சாஸ் பண்ணிடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா சாஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு டிப் என்னென்னா, இது வந்து சாதாரண குடிக்கிற தண்ணி தான், கோல்டு வாட்டர். அடுப்பில் வச்சுருக்கேன், ஆனால் அடுப்பு ஆன் பண்ணலை. இப்போ நம்ம பண்ணி வச்சிருந்த பாஸ்தாவை இதில் போட்டுடலாம். இப்போ வந்து இந்த கோல்டு வாட்டரில் போட்டு இப்படி நம்ம ஒரு வாட்டி வாஷ் பண்ணிட்டோன்னா அது வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் தனித்தனியாக இருக்கும். அதுக்காக தான் ஸோ நம்ம எடுத்த சூடோடு எடுத்த உடனே இப்படி கோல்டு வாட்டரில் போட்டு வாஷ் பண்ணிடுங்க. வாஷ் பண்ணிவிட்டு திரும்பவும் நம்ம இதை ஸ்ட்ரெயின் பண்ணிடலாம். இப்போ வந்து இது ஆறிட்டுருக்கு. அதுக்குள்ளே சைடில் நம்ம எடுத்துனோம்ல அதே பேன்லேயே நான் வந்து இப்போது கொஞ்சோண்டு பட்டர் போடுறேன். பட்டர் இல்லைன்னா நீங்கள் வந்து அதுக்கு பதிலாக நெய் கூட போட்டுக்கலாம். இந்த பட்டரோட இப்போ நம்ம 2 டேபிள் ஸ்பூன்ஸ் மைதா ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போது லைட்டாக மிக்ஸ் பண்ணியாச்சு. இதோட நான் 1 கப் மில்க் சேர்க்குறேன். மில்க் சேர்த்துட்டு ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கோங்க, கட்டி எதுவும் இல்லாமல். லைட்டாக பால் ஊற்றி மிக்ஸ் பண்ணியாச்சு. இதில் நாம் வந்து நான் வந்து இன்றைக்கி க்யூப் சீஸ் சேர்க்குறேன். இந்த மாதிரி இப்படி க்ரம்பிள் பண்ணி போட்டுக்கோங்க. இதுக்கு பதிலாக நீங்கள் மொசரல்லா சீஸ் இல்லைன்னா கிரேட் பண்ண சீஸ் எது வேணால் இதில் யூஸ் பண்ணிக்கலாம். லைட்டாக ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் தேவையான அளவுக்கு சால்ட் போட்டுக்கலாம். போட்டுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க திக்கார வரைக்கும். நம்மளோட சாஸ் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், திக்காயிடுச்சுல. இதுதான் நம்மளோட சீஸ் சாஸ். இதில் நம்ம ஆற வச்சிருந்த பாஸ்தாவை இதை நம்ம போட்டுடலாம். இப்போ பாருங்கள், நான் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். உங்களுக்கு வந்து சாஸ் இன்னும் நிறைய நல்ல சாஸியாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நிறைய ஒயிட் சாஸ் பண்ணிக்கோங்க. 1 கப் மில்க் ஊற்றினதை 1.5-2 கப்ஸ் அந்த மாதிரி போட்டுக்கோங்க. எல்லா ரேஷியோஸும் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ நல்லா சாஸியாக இருக்கும். கம்மியாக வேணுங்கிறவங்க இந்த அளவே போட்டுக்கலாம். இதை நம்ம ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஒரு பிளேட்டில் போட்டேன். இது மேலே நான் வந்து ஒயிட் சாஸ் வந்து கொஞ்சோண்டு எடுத்து வச்சுருந்தேன், அதையும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். சர்வ் பண்ணும்போது அழகாக இருக்கும்ல, அதுக்காக. இப்போ நம்ம இதில் கொஞ்சோண்டு பெப்பர் போட போகிறேன். இதில் வேணும்னா நீங்கள் வந்து ஆனியன்ஸ் அப்புறம் கேப்சிகம் அந்த மாதிரிலாம் கூட ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணுறேன். இது எல்லாமே ஃப்ளேவரிங்க்கு தான், நீங்கள் எவ்வளோ வேணுமோ ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, அவ்வளோதான். டடான், நம்மளோட சூப்பரான டேஸ்டியான ஒயிட் சாஸ் பாஸ்தா ரெடி ஆகிடுச்சு. சீஸியாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கோனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.